இன்னைக்கான எபிசோடில் அன்பு வந்து சாந்திக்கிட்ட அப்பா வந்து தனியாக விட முடியாது ரொம்ப கவலையில் இருக்காரு வேலை வேற போயிடுச்சு நான் போய் அவரோட படுத்துக்கிறேன் தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார் இன்னொரு பக்கம் கண்ணம்மா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க இப்போ பாரதி வந்து கவலைப்படாத கண்ணம்மா அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டே கண்ணம்மா மேலே போடுறாரு இப்போ கண்ணம்மா போவ தொடாத என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பாரதி இல்லைல்ல கத்தாத கத்தாது அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் கண்ணம்மா கேட்குற மாதிரி இல்லை ஸோ பாரதி வந்து வெளியில் போக அப்படின்னா விட்டு வெளியில் வந்தாரு இந்த சத்தம்லாம் கேட்டு சௌந்தர்யா வெண்பா ஷர்மிலா எல்லாரும் வீட்டு வெளியில் வந்து ஏன் அப்படி கண்ணம்மா கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கண்ணம்மா சொல்கிறாங்க ஏதோ நடந்திருக்கு நான் ஏதோ கத்துனே நான் இப்போ பாரதி அப்படிங்கும்போது போது இல்லை கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் ஏதோ செய்கிறேன் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எந்த ஒரு ஆம்பளையோட தனியாக என்னால் இருக்கவே முடியல பாரதி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி தான் டிப்ரெஷன் ஆகிடுறேன் டென்ஷன் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லி பாரதி கிட்ட சொல்ல என்ன நடந்துச்சோ உண்மையை சொல்ல கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதி வந்து ஆறுதல் சொல்கிறாரு கண்ணம்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க நம்மளால் பாரதிக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாரதி வந்து வெளியில் வந்து ஊஞ்சலில் படுத்து தூங்குறாரு கண்ணம்மா டென்ட்டில் படுத்துருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க